ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழே கிடந்த பணத்தை அல்லது நாணயங்களை எடுப்பது நமக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருமா? இது பல பேருடைய மனதில் பல காலமாக கேள்வியாக இருக்கும். இந்த விஷயத்தை நானும் நீங்களும் மட்டுமல்ல, இங்கிருக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவித்திருப்போம். முதல் கேள்வியாக எடுக்கலாமா வேண்டாமா என்று தோன்றியிருக்கும். இரண்டாவது கேள்வியாக எடுத்தால் ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ என்ற பயமும் இருக்கும். அதையும் தாண்டி நாம் அதை எடுத்து விடுவோம், அது வேறு விஷயம் என்று வைத்துக்கொள்வோம். இதே போல் அந்த பணத்தை எடுப்பதில் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பார்ப்போம். நாம் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அடுத்தவருடைய பணத்தை எடுப்பதில் சிறு தயக்கம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய வளர்ப்பு முறையும் அப்படியான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதித்திருப்பார்கள், நாம் அதை எடுத்துக்கொள்வதால் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் சாபம் விட்டிருப்பார்கள் என்கிற பயம்தான் மேலோங்கி இருக்கும். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு ரூபாயையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதே போல தான் மற்றவர்களுக்கும் என்கிற எண்ணம் இயல்பாகவே நமக்கு வந்துவிடும். இதுபோன்று கீழே கிடக்கும் பணம் அல்லது நாணயம் நீங்கள் கண்டெடுத்தால் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் வரும். என்னங்க கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, நமக்கு அதிர்ஷ்டமான நேரத்தில் தான் இதுபோன்று மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் நாணயங்கள் பூமாதேவியின் மூலமாக கிடைக்குமாம். பணம் நாணயம் போன்றவற்கு எந்த தீட்டும் கிடையாது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. உங்களுக்கு இதுபோல பணம் அல்லது நாணயம் கிடைத்தால் அதை எடுப்பதற்கு எந்த தயக்கமும் நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அதற்காக கத்தை கத்தையாக கிடைக்கும் பொழுது நீங்கள் எடுத்து வந்து விட்டால் அப்புறம் ஜெயில் கம்பிதான் என்ன வேண்டியிருக்கும், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த அதிர்ஷ்டம் யதார்த்தமாக யாருடையது என்று தெரியாத சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே பொருந்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இது யாருடையது என்று தெரியாமல் இருந்தாலும் ஒருபுறம் பயமாக இருக்கும். இது நாம் உழைத்த பணம் அல்ல எனும்போது அதை உபயோகப்படுத்தவும் நமக்கு மனம் வராது. அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். அதனால் நாம் ஒரு நாணயத்தை அல்லது பணத்தை கீழே இருந்து யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அது நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த பணத்தை நாம் உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக நீரில் கழுவி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு ரூபாய் கண்டெடுக்கிறீர்களோ அதே அளவிற்கு நீங்கள் சம்பாதித்து உழைத்த பணத்திலிருந்து எடுத்து கோவில் உண்டியலில் சேர்த்து விடவும். இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது. நீங்கள் 1 ரூபாய் எடுக்கிறீர்கள் என்றால் அந்த 1 ரூபாய் நாணயத்தை பத்திரமாக வைத்துக்கொண்டு உங்களிடம் இருக்கும் வேறு 1 ரூபாயை கோவில் உண்டியலில் போட்டு விடுங்கள். ரூபாய் நோட்டுகளையும் இதே போல் செய்யுங்கள். அதற்காக 500 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாயையும் கோயில் உண்டியலில் போட வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம், போட்டு விடுங்கள் என்றுதான் கூற வேண்டியிருக்கும். கோவில் உண்டியலில் போடுவதால் உங்களுக்கு புண்ணியம்தான் கிடைக்கும். கீழே கிடைத்த நாணயம் அல்லது பணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதால் அதை கோவில் உண்டியலில் போடாமல் உங்கள் பரிசில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக உங்கள் பணத்தை கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள், அவ்வளவுதான். இதுபோல் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அதைவிட பல மடங்கு பணம் கிடைக்கும் என்பார்கள். அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.